ஹாய் செல்ஃபீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ வேட்டை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, ஏன்னா நாள் ரொம்ப கம்மியா இருக்கா, அதனால எந்த அளவுக்கு வந்து செட்டு தின்னு அழுத்து போக முடியுமோ, ஆனால் அழுத்து போகாது அது வேறு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செட்டு தின்ன முடியுமோ இந்த 15 நாளில் அந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு சைடு வந்து மீன் மனம் வரும், இன்னொரு சைடு வந்து செட்டோட மனம் வருது, செட்டு அரவைக்காடு இந்த மிக்சிங்காக சேர்ந்து ஒரு மனம் வருது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்ம திரேஸ்புரமில் இருக்கிற நியூ சக்ரா ஹோட்டலில் தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயம் ஏஜென்சி இருக்கும் தெரியுமா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம நியூ சக்ரா ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் நைட்டு ரெண்டுமே உங்களுக்கு வந்து சாப்பாடு, மத்தியானம் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ் மத்தியானம். அண்ட் தென் அதுக்கப்புறமா பரோட்டா, சிக்கன், காடை, அதுக்கப்புறமா வந்து ஈரல், சுக்கா, இது எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்கே இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல், சுக்கா, சிக்கன் 65, இது மூணுமே ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இடியாப்பம் இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. கோல சால்னாவும் பார்த்திங்கன்னா எம்டி சால்னா, குழப்பில்லாத சால்னா, இது எல்லாமே வச்சுருக்காங்க. மெயினாக இங்கே வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து சால்னா செட்டை தான் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்களா, ஏன்னா சால்னா செட் வந்து அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ கடைக்குள்ளே போவோம், கடைக்குள்ளே போய் அந்த ஆம்பியன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையோட ஸ்பெஷலான ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் வாங்க. வெளியவே இருக்கும், உள்ளெல்லாம் வந்து கிடையாது. வெளியவே இங்கே பரோட்டா போடுற இடம், இங்கே அந்த அடுப்பு வச்சுருக்காங்க, இங்கே உரப்பில்லாத சால்னா சட்டியில் வந்து அப்படி சுட சுட எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து பிரியாணி, ஸோ வந்து சிக்கன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ பார்த்துலேயே தெரிஞ்சிருக்கும், இது பார்க்குறக்கே வந்து சாப்பிடுங்க போட அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பொரிச்ச ரொட்டியை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது வந்து உரப்பு சால்னா இது, அண்ட் தென் சிக்கன் 65, பொரிச்ச ரொட்டி, இது எல்லாமே இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த நம்ம ஹோட்டல் சக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் உட்காரலாம், அந்தளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி. மெயினாக வந்து பார்சல், இது பார்சலும் கொடுக்குறாங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா சாப்பாடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பொறுக்க முடியல, அங்கே வேறு அவங்க பொரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு பக்கம் குழம்பு, ரெண்டு பக்கம் வச்சுட்டு இருக்க சவாசம் என்னால் தாங்க முடியல. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு நான் வந்து பார்க்க போயேன், வந்து சாப்பிட்டது இல்லையா, அதனால் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து செட்டில் ஆயாச்சு, இப்போ அந்த நான் கூப்பிட்டு ஸ்பெஷலை கேட்டு ஆர்டர் பண்ணேன். அப்புறமா சிக்கன் 65 ஒண்ணு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் எனக்கு வந்து டபுள் அரவைக்காடு, பூஸ்க்கு வந்து ஒன் சைடு, ஓகேவா? சரி, ஆர்டர் பண்ணியாச்சு, ஈகரா வெயிட்டிங். சப்போஸ் நீங்க இதுக்கு மாதிரி நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் தூத்துக்குடியிலே இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாங்களா? நான் வந்து எவ்வளவு பரவாயில்ல, நான் வந்தோடனே அப்படியே தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டேன். சுக்கா செட்டா, வைங்க 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 வைங்க. என்ன மிதக்க மிதக்க இருக்கு, எல்லாருக்கும் வந்துட்டோம், எல்லாருக்கும் வந்தோடனே ஒன்னா சேர்த்து எல்லாரும் ஆர்டர் பண்ணிருக்கதை உங்களுக்கு ஓவராலா காட்டுறேன். இப்பவே நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எதிரில் வந்து பசியோட உட்காந்துருக்காங்களா, கடுப்பாயிடும். எக்ஸ்ட்ரா சுக்கா, சுக்கா வச்சேயே, சுக்கா வச்சேயே, சிக்கன் 65 வித் ஆனியன், புஷ் கேப்சர் கேட்ட என்ன கேட்டீங்க? ஈரல் தானே, ஈரல் ரொட்டி மட்டும் வந்துருக்கு, ஈரல் வந்து வந்துகிட்டு இருக்கு.
நான் கேட்ட ஈமெயில் நல்லா அந்த கிரேவியோட திக்கா கொண்டு வந்திருக்காங்க. அம்மா கேட்ட இடியாப்பம் உரப்பில்லாத சால்னா ஒரு சைடு, அப்புறமா மட்டன் சால்னா ஒரு சைடு. அம்மா கேட்டு பிடிச்சிருக்குமா, நீங்க ஊத்தி ஒத்தோடு சாப்பிட்டுக்கோங்க சரியா. பாப்பா கேட்ட பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்துடுச்சு. வெங்காயம் நல்லா அந்த தயிர்ல ஊறி போயிட்டு இந்த டபுள் அரவை காடு இல்லாம வந்து செட்டே ஃபுல்ஃபில் ஆகாது. இது வந்தோடனே ஒரு திருப்தி கிடைக்கும். அவருக்கு பார்த்தீங்களா கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வாங்க போகிறேன். எப்படி இருக்கு பாப்பா பிரியாணி? எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. இது வந்து பீஃப், பீஃப் சுக்கா, பீஃப் சுக்கா. இது உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த நியூ ஹோட்டல் சக்ரா ரீஓபன் பண்ணி வந்து வெறும் 1 month மட்டும்தான் ஆகுது. இந்த 1 month-க்கே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. உண்மையிலே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட். அதுவும் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றேன். இந்த ட்ரேஸ் படம் சைடே இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். ஸோ இன்னும் அடுத்தது வந்து இங்கே என்னெல்லாம் செஞ்சுக்கிறது இருக்குது அப்படின்னு தேடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் 65, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம தான் பொருளெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ மேலே 65 வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அம்மா எப்படி ரொட்டி வேற லெவலில் இருக்கு. நான் அடுத்த ரொட்டி ஆர்டர் பண்ண போகிறேன். அடுத்த ரொட்டி ரொட்டி ஆர்டர் பண்ண போகிறாங்கண்ணா. நான் இப்போ தான் பரோட்டா அளவு கேட்டேன். பரோட்டாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே பொறிச்சு பொறுத்து. அடுத்த ஜென்மத்தில் பிறந்தாலும் எனக்கு என்ன ஒரே ஆசைன்னா நல்லா திங்கணும், நல்லா ஊர் சுத்தணும், ஜாலியாக லைஃப்பில் இருக்கணும். மற்றவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரிலாம் கஷ்டப்படவே கூடாது. அதை நம்மளோட ஒரே இப்போ சாப்பிட்றேன். திரும்ப வந்து காய்ச்சி போயிடுச்சுன்னா அப்படி டேஸ்ட் இருக்காது. சாப்பிட்டு நடுவதுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோ ஆரம்பிச்சோன்னா வளவடன்னு பேசிட்டு இருப்பா, சைலண்ட்டாக உட்காந்து பிள்ளைங்க திக்கிறான். அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா எப்படி இருக்குன்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். கொடுத்துட்டான் பிரியாணி இலை, அந்த டேஸ்ட் எல்லாமே அப்படியே, அந்த ஜூஸ் அப்படியே பிரியாணியில் இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி ஏன் ஃபேமஸ் அப்படின்ட்டு சாப்பிட்டோன்னு தெரிஞ்சுது. அதுதான் மொத்தமாக ஃபினிஷ்ட் ஆகிட்டு சீக்கிரமாக உள்ளே போயிட்டு எப்படி சீக்கிரம் சாப்பிட்டோன்னு ரொம்ப நல்லா இருந்தது. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசியா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு வாசனை கூட கையை விட்டு போல. நீங்கள் வேணால் பாருங்க, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சைடு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணியை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. பிரியாணியும் பார்த்தாலும் உதிரியா அந்த பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இந்த ஜூஸ் எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சால்னா, அதாவது நான் வாங்கின சுக்கா சால்னாவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சுக்காம் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படிடா இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆக்சுவலாக. பட் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், அட்டையை கால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபுட் வ்ளாகை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காட்டு
காட்டு.